இது எந்த டிவி? யூடியூபா? யூடியூப்ல போடுவீங்களா? அப்ப என்ன மாட்டினேன் எங்க வீட்டுலனா. வந்து காலேஜுக்கு வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தீங்க? படிப்பை தவிர காலேஜில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் போனாலே ரொம்ப கஷ்டம். 24 hours ஸ்டடிங் தான். காலையில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, வந்தோடனே அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் ஈவினிங் ரீடெஸ்ட் வைப்பாங்க. இது வந்து சும்மா செலெக்ஷன் மாதிரி. இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதில் ஃபெயில் ஆனால் வருஷம் ஃபுல்லாக உட்காரணும். ஈவினிங் ஃபுல்லாக இதை டெஸ்ட் வச்சு சாவடிச்சாங்க. டயர்டாகி போச்சுரா சாமி. ஒரு நாள் லீவ் போட்டா கூட பேரண்ட்டுக்கு போன் போட்டு வீட்டுல வைக்கிறாங்க இப்ப நாள் பெய்தாங்க வேண்டியதா இருக்கு கடுப்பா இருக்கு நான் ஸ்கூல் லைஃப் போட ரொம்ப மோசமா இருக்கு இந்த காலேஜ் வந்தோடனே இந்த சினிமா படத்தில் காட்டுவாங்க அப்படியே கேங்காக சுற்றுறது, பார்த்தோன்னே லவ் வருது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? கேங்காக சுற்றுறது இருக்கு, பார்த்தோன்னே லவ் அதெல்லாம் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வேணாம், எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. என் காலேஜ் நான் எப்போ வேணால் வெளியே போகணும், எப்போ வேணால் வரணும், நான் பண்ணதான் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கணும், அது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். இங்கே எல்லாமே நான் எப்போ வேணால் வெளியே போவேன், எப்போ வேணால் வருவேன். என்ன ஒரே ஒரு பொண்ணு லவ் பண்ணலாம் எதிர்பார்த்தேன், அது மட்டும் தான் கிடைக்கல. நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டு வேணுன்றதுக்காக தான் வந்தியா இல்லை படிக்கணும்னு வந்தியா? சொல்ல தெரில எப்படின்னு. ரெண்டுத்துக்கும் தான் வந்தேன், ஆனால் ஒன்று கிடைக்கல, ஒன்று கிடச்சிச்சு, கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கல. நீ சொல்லு, காலேஜுக்கு வந்து நீ என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்த, உனக்கு என்னெல்லாம் கிடைச்சி என்னெல்லாம் கிடைக்காம போயிருக்கு? நான் என்ன பண்ண வந்து அப்படியே கெத்தா நம்ம தான் எப்படி இருந்தேன். செகண்ட் இயர் வந்து காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்துச்சு அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரிலாம் ஆகும்னு நினச்சேன். செகண்ட் இயர் வந்து டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு வா படிப்பா மூடிட்டு அப்படின்ட்டாங்க. நான் லேட்டாக வந்தால் பிடிக்கிறாங்க, லேட்டாக ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் ஆப்சன்ட் போட்டுடுறாங்க. ஸ்கூலில் கூட நாங்கள் காலேஜ் ஸ்கூலுக்கு போகவே மாட்டோம், அட்டெண்டன்ஸ் தான் 70 தான் வச்சுருந்தோம். இங்கே 85 மேலே வச்சுருந்தாலும் திட்டுறாங்க, தினம் தினம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்கு. சும்மா ஜாலியா இருக்கலாம்னு, இல்ல ஜாலியா ஃபன்னா இருக்கணும். சரி மெக்கானிக்கல் கெத்து அது என்னங்க சொன்னானுங்களே, என்கிட்டயும் சொன்னானுங்களே. மெக்க எடுத்தேன், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் நாளே வந்து எல்லா பீரியட் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் நாளே வெறுத்துருச்சுண்ணா. ஸ்கில்ஸ் தானா, நிறைய ஸ்கில்ஸ் ஸ்கூல். நாங்கள் வந்து இதில் இந்த திருவள்ளூர்லேருந்து வரேன், சிட்டி சைட் கிடையாது, வில்லேஜ் சைட்லேருந்து தான் வரேன். ஸோ அந்த சிட்டி சைஸ் பாய்ஸ் கிட்ட இருக்க அந்த ஸ்கில்ஸ் வந்து இப்போது எங்கே போல பேசுறது, போல்டாக பேசுறது, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவ்வளோவா இன்னும் தேர்ட் இயர் வந்து ஒன்று எதுக்கு கிடைக்கல. நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறையா வச்சுக்கணும்னு வந்தேன். அதே மாதிரி ரொம்ப நல்லா கேரிங்காக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா கிடச்சிது, ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பொண்ணுங்களை உஷார் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ அதை பார்த்து உனக்கு வைத்தறிச்சலாக இருக்கா? இல்லைண்ணா அப்படிலாம் அதுவும் இல்லை. ஸ்கூலில் கிடைக்காத ஒரு என்ஜாய்மெண்ட் இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தேன், அது கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறைய இருந்தது, டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சர்க்கிள்ஸ் இருந்தது. வேறு என்னென்னா பண்ணி அசைன்மெண்ட்லாம் எழுத சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் பாய்ஸு கிளாஸ்னால பண்ண மாட்டோம். ஆனால் இந்த காலேஜ் எப்படின்னா, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் சுற்றுவாங்க. என்ன கேட்டேனோ எங்களுக்கு யாருக்கும் மடியில. தோ ஆமாம் இவன் கொஞ்சம் ப்ளே பாய், இவன் நல்லா ஜாலியாக பேசுவான், நம்மளாம் அப்படிடா ஒண்டி பசங்க சும்மா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக எல்லாம் சுற்றிட்டு. அப்புறம் இந்த செகண்ட் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெத்தாக அப்படியே பயங்கரமாக நம்ம காலேஜ் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, நீ இன்னும் ஸ்கூலில் தான்ப்பா படிக்கிறா அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. அதுமேட்டு வந்துட்டு நிறைய பொண்ணு கால் பண்ணி நம்பர்லாம் வச்சு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். அதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்னா இன்ஜினியரிங் கூட ஆர்ட்ஸ் போயிடணும். வேறு என்ன பண்ணுறது, சோதனை. இந்த படத்தில் வர்றது அதெல்லாம் சும்மா, யாரும் படத்தை பார்த்து கெட்டு போயிடாதீங்க. பார்த்து படத்தை பார்த்துட்டு வந்து சேர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி பழமும் இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு வீடியோலாம் கொடுக்க வேண்டியது வரும். அதுதான் இது கம்மி டைட்டியா? இல்லைண்ணா சிங்கிள் தான். இந்த கம்மி டைட் சுற்றுறாங்களா அவங்களாம் பார்த்தா எந்த அளவுக்கு உனக்கு வந்து வைத்தறிச்சலாக இருக்கும்? வைத்தறிச்சா அப்படிலாம் இல்லை.
அதேதான் என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம் படிக்கிறது வேற எதுவும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிலாம் இல்லை, இந்த காலேஜ் எல்லாமே செம்ம ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணது அதிகமாக தான் கிடச்சிருக்கு. எத்தனை பொண்ணுங்க கிடச்சாங்க? ஐயோ அப்படிலாம் இல்லை, பொண்ணுங்களாம் கிடைக்கலண்ணா. ஸோ அந்த மாதிரி நல்ல ப்ரொஃபஸர்ஸ் கிடச்சிருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே செம்ம ஜாலி டைப்பு, எல்லாருமே நல்லா சூப்பராக இருப்பாங்க. ஓர் ஆயிரம் மின்னல்களின் மீது பாய்ந்து வந்ததென்ன. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி இந்த ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்களா, சில நசைங்க அந்த மாதிரிலாம் யாராவது இருக்காங்க? இருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. பட் அவங்க கூட எப்படின்னா படிப்பில் மட்டும்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மொத்தத்துலலாம் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பசங்க பொண்ணுங்கள்லாம் தொழிலாம் என்னடா பேசியிருந்த நீ மத்தியானா அந்த கதையெல்லாம் பேசியிருந்தேனா அந்த மாதிரி கிளாஸ்னா அப்படி தான் இருக்கும். வாத்தியார்லாம் லேடிஸாக போகிறதுக்கு பயப்படுவாங்க கிளாஸில் போகிறேன்னு. அப்படியே போட்டார்னா சைடில் பாதுகாப்பு இன்னொருத்தர் இன்சார்ஜ் எடுத்துருப்பாரு. அப்படியே கிளாஸ்னா அப்படி போயிடும், பசங்க இருந்தாலும் போயிடும், பொண்ணுங்க இருந்தால் இப்படி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுப்பாங்க. தேவையாதெல்லாம் சாப்பிட்றதுக்கே சோறுக்கே இல்லை, ஒரு டிஃபன் பாக்ஸை 10 பேர் கை விடுவோம். 10 பேர்லாம் ரொம்ப கம்மி, ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்தாலே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கை 20 கை இருக்கும். இல்லை கம்மிட்டுலாம் ஆகிடவே கூடாது சத்தியமா, வாழ்க்கையில் கெட்டு சீரழிஞ்சு போயிடும். அந்த கேள்வி வாங்க ஆசை இருக்குதுண்ணா, சும்மா புழுவுறான். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும், வாழ்க்கையில் ஒரு தடவை கம்மிட் ஆகணும். காலேஜ் லைஃப் விட்டா எப்போ கம்மிட் ஆகிறது? வெளியே சுத்த போவோம், அவ்வளவுதான். உள்ளே சுத்திட்டு இருப்பாங்க, அதை பார்த்து வைத்த செல்பட்டிருக்கேன். அவங்களே சிங்கிளா தான் சுத்துறானுங்க. இது வரைக்கும் வந்து காலேஜ் நீ வந்திருப்பேன், 2 வருஷமா நிறைய பசங்க வந்து ஃபியர்ல உஷார் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி என்ன சுத்தி இருக்கேன்? நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. உனக்கு உஷாரில் இது சரி, அந்த மாதிரி சுத்துறாங்களே அவங்களெல்லாம் பார்த்து வயித்தறிச்சல் பட்டிருக்கு. நிறையா நிறையா நிறையா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த மாதிரி இருக்கா? எல்லாருமே இங்கே கட்ட பிரம்மச்சாரி தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிது, அவ்வளோதான். நம்பிக்கையான பர்சன்ஸ் நிறைய பேர் கிடைச்சாங்க, அதே பெரிய விஷயம் இந்த காலத்தில். பொண்ணுங்களை எதிர்பார்த்து வந்தியா? பொண்ணுங்க என்ன மடிச்சுதா? நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன். நான் ஒன்னும் நம்மள்தான் பேச தெரிய மாட்டேங்கிறேன். நான் என்ன செய்யா, பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சதுனால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யார் அடித்தாரோ வளரும் பிறையே தேயாதே.